திருப்பத்தூர் அருகே உள்ள எழில்நகர் பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்த வலியுறுத்தி எழில்நகர் வளர்ச்சி சங்கம் மற்றும் பிற பகுதி ஊராட்சி மக்கள் சார்பாக பிரச்சாரம் நடைபெற்றது. திருவெறும்பூர் அருகே உள்ள கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட எழில்நகர் பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை அமைப்பதற்கு ஊராட்சி நிர்வாகம் கடந்த 2 ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகிறது. இதற்கு அப்பகுதியில் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் எழில்நகர் வளர்ச்சி சங்கத்தினர் கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சியில் 25,000 மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஊராட்சியாக உள்ளது. இதனால் குப்பைகள் தெருவுக்கு தெரு மூளை முடுக்கெல்லாம் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. எனவே திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என கூறி முறைப்படி அனுமதி பெற்று டெண்டர் விட்டு பணி தொடங்கப்பட்டதாகவும், ஆனால் மாவட்ட நிர்வாகம் அதனை செயல்படுத்துவதற்கு தயக்கம் காட்டுவது ஏன் என கூறி இன்று பிரச்சாரம் நடைபெற்றது. இதற்கு சங்க தலைவர் ராஜப்பா தலைமை வகித்தார். பொதுச் செயலாளர் ராஜ்குமார் முன்னிலை வகித்தார். கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். திருவெறும்பூர் ஒன்றியம் கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சி என்பது 25,000 மேற்பட்ட மக்கள் தொகை வாழக்கூடிய மிகப்பெரிய ஊராட்சி. இதில் உய்யகொண்டான் கரையை ஒட்டி 5 கிலோமீட்டருக்கு மேலாக பெல்பூரிலிருந்து எழில்நகர் வரை முழுக்க முழுக்க குப்பை காடுகளாக காட்சியளிக்கிறது. அதே போல் ஊரில் இருக்கக்கூடிய தெருமுனைகள் பொது இடங்கள்லையுமே கூட குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. மிகப்பெரிய சுகாதார கேடாக இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த ஊராட்சி நிர்வாகம் குறித்து ஊடகங்களில் கூட குப்பை மேடாக இருக்கும் கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சி என்பது போன்றெல்லாம் தகவல் வந்திருக்கிறது. அதையெல்லாம் மையமாக தொடர்ச்சியாக இந்த ஊராட்சி நிர்வாகம், ஊராட்சி மன்ற தலைவர் திடக்கல்வி மேலாண்மை திட்டம் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து முயற்சி செய்திருக்கிறார். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் கூட இந்த திட்டம் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறார். தமிழக அரசும் கூட பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளில் அனைத்து இடங்களிலுமே கூட திடக்கல்வி மேலாண்மை திட்டம் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு சுகாதாரத்தை காக்க எண்ணுகிறது. ஆனால் இங்கே கிருஷ்ணசமுத்திரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த இடத்தில் ஊராட்சி நிர்வாகம் தேர்வு செய்த இடம் என்பது கொடுக்கப்பட்ட எழில்நகரின் மயானத்தில் இருந்து புறம்பாக கிட்டத்தட்ட 250-300 மீட்டருக்கும் அப்பால் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம் என்பது டெண்டர் விடப்பட்டு முறையாக மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்புதல் வாங்கி டெண்டர் விடப்பட்டு பூஜை போட்ட காலத்தின் தொட்டு 2 தினங்களில் இந்த திட்டம் தடைபெற்றிருக்கிறது. இதற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அரியமங்கலம் குப்பை கிடங்கு மாதிரி மாறிடும், இங்கே வந்து 10 கிலோமீட்டருக்கு மக்கள் வசிக்க முடியாது, இதனால் பேர் ஆபத்து என்று போலியாக வதந்திகளை பரப்புகிறாங்க. எங்களுக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசு பல்வேறு இடங்களில் சுகாதாரத்தை காப்பதற்காக திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சியை சார்ந்த சில திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய பிரதிநிதிகளிலிருந்து முக்கிய பொறுப்பாளர்கள் வரை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசின் திட்டத்தை குப்பை தொட்டி என்றும் அதே போல குப்பை கிடங்கு என்றும் விமர்சிப்பதும், அதை வந்து போலியாக இப்படி வதந்திகளை பரப்பி மக்களை அச்சுறுத்துவதிலும் திமுக காரர்கள் ஈடுபடுவது என்பதை எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சியில் என்னோடு நிற்கக்கூடியவர்களில் அதிமுகவினுடைய வார்டு உறுப்பினர் இருக்கிறார்கள், பிஜேபியினுடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள், பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் இந்த திட்டத்தும் வர வேண்டும், இந்த திட்டம் வந்தால் இந்த ஊராட்சி சிறப்பாக சுகாதாரமாக பாதுகாக்கப்படும் என்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நபர்களே இந்த திட்டம் வரக்கூடாது என்று போராடுவதே எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. இந்த திட்டம் வந்தால் மட்டும்தான் இந்த ஊராட்சி சுகாதாரமான ஊராட்சியாக மாறும். இந்த திட்டம் வருவதற்காக இதற்கு தடையாக இருப்போர், குறிப்பாக இதை தெளிவாக ஊடகத்துக்கு முன்னாடி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், இந்த எழில்நகர் பகுதி என்பது கிட்டத்தட்ட 35 ஏக்கருக்கும் மேலான பொது இடங்களை உள்ளடக்கியது. கிட்டத்தட்ட 500 கோடிக்கும் மேலான சொத்துக்கள் இங்கு பொது சொத்துக்களாக இருக்கிறது. இந்த சொத்துக்களை புதிதாக வந்த ஊராட்சி நிர்வாகம் பல்வேறு இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் அதை விற்பதற்கு உடந்தையாக இருந்து இந்த சொத்துக்கள் பறிபோவதற்கு உடந்தையாக இருந்தார்கள். ஆனால் இந்த ஊராட்சி நிர்வாகம் இந்த பொது சொத்துக்களை எவரும் விற்பனை செய்ய முடியாத அளவுக்கு புதிய திட்டத்தை, ஒரு தடையில்லா சான்று திட்டத்தை கொண்டு வந்து இந்த சொத்துக்களை விற்க முடியாமல் செய்திருக்கிறார்கள். இந்த பொது நிலங்களை யாரும் கைமாற்றிவிடக் கூடாது என்ற நிலைமையில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் பாதிக்கப்பட்ட அந்த நபர்கள், இதற்கு முன்னால் இந்த ஊராட்சியில் இருந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களின் உறவினர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்த திட்டத்தை விமர்சிக்கிறார்கள். அவர்கள் இந்த அந்த போக்கை கைவிட வேண்டும். இது ஒரு மக்களுக்கு பாதுகாப்பான திட்டம். இந்த திட்டம் அமல்படுத்தினால் மட்டும்தான் கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சி சுகாதாரமான ஊராட்சியாக இருக்க வேண்டும். இதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்கள் ஊருக்கு குப்பை இல்லாத ஊராட்சியாக மாற வேண்டும் என்று சொன்னால்
இந்த திட்டம் அமல் செய்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும். அதனை உடனடியாக தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தொகுதி பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய தொகுதி, அவர் தொகுதியில் இப்படியான ஒரு அதிக மக்கள் தொகை கொண்ட ஊராட்சி சுகாதாரமான ஊராட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊராட்சிக்கு திடக்கழிவு மேலாண்மை திட்டம் என்பது அவசியமானது. நாங்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கவில்லை, ஆனால் வந்து வேற இடத்துக்கு தான் மாற்றணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் தேர்வு செய்த ஊராட்சி நிர்வாகமும் எழிநகர் மக்களும் எழிநகர் வளர்ச்சி சங்கத்தின் சார்பாக நாங்கள் தேர்வு செய்த இடம் என்பது சுடுகாட்டிலிருந்து 250 மீட்டர் தொலைவில் இருக்கிறது என்று சொல்கிறோம். மக்கள் வாழும் பகுதியில் இருந்தும் மிக தொலைவில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த ஊராட்சியில் கணேசபுரம், வெல்பூர், திருவேங்கட நகர், குமரேசபுரம், அதே போல தமிழ் நகர், கீழ குமரேசபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பொது இடங்கள் என்பது இல்லை என்ற சூழலில் தான் எழிநகருக்கு அது கொண்டு வரப்படுகிறது. எழில்நகரில் இருக்கக்கூடிய லேஅவுட்டுகளில் குடியிருப்பு கட்டடம் தடை செய்யப்பட்ட பகுதி மயானத்தின் எரியூட்டு மேடைக்கு பின்னால் 250 மீட்டருக்கும் தொலைவாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்த திட்டத்தை முடக்குவதற்கு நான் சொன்ன அந்த பொது இட விவகாரத்தில் தலையிட்டவர்கள் எல்லாம் மக்களை குழப்பி, அங்கே இருக்கக்கூடிய 30-40 குடும்பங்களை குழப்பி இந்த திட்டத்தை பற்றி அவர்கள் பரப்புகிறார்கள். அதில் திமுக நிர்வாகிகளே இருப்பது என்பதுதான் எங்களுக்கு வேதனை அளிக்கிறது.